ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் நான் தான் பிஆர்பி கார்த்தி பேசுகிறேன். நம் பிஆர்பி கார்த்தின்றதோ இப்போ பார்த்தீங்கன்னா சீரும் காளைகளோட டீம் கேப்டன், ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரும் காளைகள் டோர்னமெண்ட்டில் வந்து நம்மளும் ஒரு டீமாக ஆடுறோம். இருக்கிற இதெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ணும்போது அந்த டீமை வந்து இப்போ சீரும் காளைகள் நாங்கள் இருக்கோன்னா அந்த ஆர்கனைசர் நாங்கள் தானே எல்லாமே பார்க்கணும், எல்லாமே பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் பட் நம்மளதில் அப்படி கிடையாது. சீரும் காலையின் டோர்னமெண்ட் வந்துட்டாலே அதில் வந்து நம்ம தலையிடக்கூடாது. ஸோ ஒரு பிளேஸாக மட்டும்தான் இருக்கணும், ஒரு ஆர்கனைசர் கிடையாது. இன்னொன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த டோர்மெண்ட் நம்மளே என்ட்ரி கட்டி மட்டும்தான் நம்மளும் ஆடுறோம், ஓகேங்களா? அதேமாதிரி 16 டீம் எப்பயுமே வச்சு நடத்துவோம் நம்ம. டூ டேஸு 16 டீம் வச்சு நடத்துவோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டோர்மெண்ட் வந்து ஆடுறதுக்கு சும்மா நம்ம ஸ்டேட்டஸ் தான் வச்சோம். ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு 1 ஹவரில் டீம் ஃபுல்லாகி போச்சு. பட் ஆனால் என்னென்னா சென்னையில் இருக்கிற பக்கம் எல்லோரும் நல்ல டீம்ஸ் எதுக்குமே அவ்வளோ என்ட்ரி கிடைக்கல. புது புது டீம் நிறைய டீம் என்ட்ரி கொடுத்ததுனால நாங்களே திருப்பி என்ன போனோம், கொஞ்சம் பேசி கன்சல்ட் பண்ணி நம்ம டீம் நிறையா டீம் கேட்குறாங்க தராமல் போனால் மன கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு 24 டீம் ஆக்கி ஸோ எல்லா டீமுமே என்ட்ரி போட்டு நம்ம பண்ணுறோம் இந்த டோர்னமெண்ட்டு. இதில் இருக்க ஒரே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணதுன்னா 21. ஸோ சின்ன பசங்களுக்கு நமக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டோர்னமெண்ட்டை அவர் நடத்திட்டு வர்றாரு பிரேமண்ணா. அது இல்லாமல் அவரோட பங்களிப்பு இதில் பயங்கரமாக இருக்கும். அவர் என்ன தான் வந்து ஒரு ஸ்பான்சராக இருந்தாலும் டோர்னமெண்ட்டுன்னு வரும்போது அந்த இதில் அவர் கரெக்டாக இருப்பார். ஸ்பெஷல் இதெல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பாலு, இவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுது கோல்டன் பாலு. ஸோ வருஷம் நம்ம இது 4வது வருஷம் போயிட்டுருக்கு. 4வது வருஷமும் அதே மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கு. அதேமாதிரி டைம் சேவ், அப்புறம் மதியம் லஞ்ச் இதெல்லாமே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கு மேலே அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் சப்போர்ட் பண்ணி எல்லாம் நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின் தான் நாங்களும் நினைக்கிறோம். வேறு என்ன சொல்லணும்னா இந்த வாட்டி வந்து எப்பயுமே இல்லாமல் இந்த வாட்டி டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 டீம் சென்னையில் இருக்கிற டீம்ஸ் தான். அதர் டீம்ஸ் நம்ம அதர் கண்ட்ரிக்கு நம்ம தரவே இல்லை. இப்போ ஸோ பெங்களூரோ இல்லை வேறு இது கேரளா திருச்சி அந்த மாதிரி எதுவுமே தலைமை சென்னைக்கு மட்டும் 24 டீமும் நம்ம சென்னையிலே இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து எப்படின்னா ஒரு போட்டி நல்லாயிருக்கும். ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா 24 டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 16 டீமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீதி இருக்கிற எல்லாமே கலந்து ஒரு டீம் நல்லா விளாடாங்க. ஆனால் இந்த வாட்டி 24 டீமே வரனால ஆடுற ஒரு ஒரு டீமுக்குமே வந்து அந்த விளையாடுற பிளேஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டாக இருப்பாங்களே. இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 16 டீமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீதி இருக்கிற எல்லாமே கலந்து ஒரு டீம் நல்லா விளாடாங்க. ஆனால் இந்த வாட்டி 24 டீமே வரனால ஆடுற ஒரு ஒரு டீமுக்குமே வந்து அந்த விளையாடுற பிளேஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டாக இருப்பாங்களே. இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க ஓன் டீமை கொடுத்து ஆட ஆரம்பிச்சனால இப்போ எல்லாருமே ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த புது புது டீம் வந்து ஆடும்போது தான் தெரியும். ஸோ 24 டீம் ஆடும்போது நாங்களே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே ஆடும்போது நாங்களும் ரொம்ப ஆவலாக தான் இருக்கோம். ஸோ பொங்கல் வந்து எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்கு எப்பவுமே பொங்கல் வந்து கிரிக்கெட்டில் தான் முடியுது. இந்த வருஷமும் கிரிக்கெட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த டோர்னமெண்ட்டாண்டி பொங்கலும் சரி கிரிக்கெட்டும் சரி ரெண்டுமே திருவிழா தான். ஸோ நானும் விளாண்டிதான் எதிர்பார்த்துட்ருப்பேன். வாங்க கிரவுண்டில் பார்க்கலாம், மேட்ச் நல்லபடியாக நடத்தி முடிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் பிரேமண்ணா. நான் நல்லா பண்ணிட்டுருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த அதேமாதிரி இந்த வீடியோ வந்து ஜேபி ஸ்போர்ட்ஸ் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ சீரும் காலையில் சார்பாக நான் உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ வேறு எதுவும் இல்லை, நன்றி ஜேபி ஸ்போர்ட்ஸ் சேனல் அண்ட் கங்க்ராட்ஸ் சீரும் காலையில் டோர்னமெண்ட் அப்கமிங்.